உக்ரைன் ரஷ்யா இடையேயான பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக ரீதியில் தீர்வு காண வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார். நான்கு நாள் பயணமாக துர்க்மெனிஸ்தான் நாட்டிற்கு சென்ற குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அஷ்காபாத் நகரில் உள்ள சர்வதேச நிறுவனத்தில் நேற்று உரையாற்றினார். அப்போது அவர் மத்திய ஆசிய நாடுகளுடனான தொடர்பை உறுதி செய்ய இந்தியா முன்னுரிமை அளித்து வருவதாக குறிப்பிட்டார். வளரும் நாடுகளாக உள்ள இந்தியாவும் மத்திய ஆசிய நாடுகளும் பயங்கரவாதம், தீவிரவாதம், போதைப்பொருள் கடத்தல் போன்ற பொதுவான சவால்களை எதிர்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். அண்டை நாடுகளுக்கு முக்கியத்துவம் என்ற அடிப்படையிலேயே இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். நாட்டின் வளர்ச்சி மற்றும் பொருளாதார மேம்பாட்டின் பயன் அண்டை நாடுகளுக்கும் கிடைப்பதாக அவர் கூறினார். வர்த்தகம், முதலீடு ஆகியவற்றை அதிகரிப்பதே இந்திய வெளியுறவுக் கொள்கையின் முக்கிய நோக்கமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியா இந்தோ பசிபிக் பிராந்திய ஒத்துழைப்பு பல நாடுகளுக்கு பாலமாக அமைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உக்ரைனில் நடைபெற்று வரும் போர் மற்றும் அங்கு நிலவும் மனிதாபிமானமற்ற சூழல் குறித்து இந்தியா கவலையடைந்துள்ளதாக கூறினார். இந்த விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாடு உறுதியானது மற்றும் நிலையானது என அவர் குறிப்பிட்டார். வன்முறை மற்றும் விரோதங்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று இந்தியா இரு நாடுகளுக்கும் அழைப்பு விடுத்துள்ளதாகவும் பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக ரீதியில் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். போரினால் பாதிக்கப்பட்டுள்ள உக்ரைனுக்கு மனிதாபிமான அடிப்படையில் உதவிகளை இந்தியா வழங்கி வருவதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். India's engagement with the Indo-Pacific region goes back several centuries. The dynamism and vitality of the region makes it a global economic center. We stand for an open, balanced, rules-based and stable international trade regime in the Indo-Pacific. During our ongoing non-permanent membership in the UN Security Council, India has prioritized development, fight against terrorism, reform of the multilateral system, international peace and security, and technology with a human touch. முன்னதாக ஆஷ்காபாத் நகரில் அமைக்கப்பட்டுள்ள மக்கள் நினைவிடத்தையும் யோகா மற்றும் பாரம்பரிய மருத்துவ மையத்தையும் குடியரசுத் தலைவர் பார்வையிட்டார். இரண்டாம் உலகப் போரில் உயிர் நீத்த வீரர்களை கௌரவிக்கும் வகையிலும் 1948 நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலும் இந்த மக்கள் நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நினைவிடத்தை பார்வையிட்ட ராம்நாத் கோவிந்த் பின்னர் பட்டேர்லக் விளையாட்டு வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மகாத்மா காந்தியின் உருவச்சிலைக்கும் மலரஞ்சலி செலுத்தினார். மேலும் சர்வதேச குதிரைப்படை வளாகத்தையும் நேற்று மாலை குடியரசுத் தலைவர் பார்வையிட்டார். அப்போது துர்க்மெனிஸ்தான் நாட்டு இன குதிரைகளின் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் மகத்மகுலி திரையரங்குக்கும் அவர் சென்றார். அங்கு இந்திய மற்றும் துர்க்மெனி பாடல்கள் இசைக்கப்பட்டது. இதனை உற்சாகத்துடன் குடியரசுத் தலைவர் கேட்டு ரசித்தார். யோகா மற்றும் பாரம்பரிய மருத்துவ மையத்திற்கு சென்ற குடியரசுத் தலைவருடன் மத்திய மீனவர் நலன், கால்நடை, பால்வளம் மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டார். இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள எல் முருகன் விளையாட்டு மைதானத்தில் நடத்தப்பட்ட யோகா நிகழ்ச்சியை கண்டுகளித்ததாக தெரிவித்துள்ளாா்.